ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மதுரை வீரன் பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அவரோட கதை என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி அவரோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மதுரை வீரனோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை கூப்பிட்டு தலைவரோட வீட்டில் போய் நீ காவலுக்குரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்து சரின்னு போகிறாரு. போன இடத்துல தலைவரோட பொண்ணை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் லவ் ஆகிடுது. ஆனால் இவங்க ரெண்டு பேர் லவ்வில் ஒரு பெரிய தடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் இருக்கிற சோஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது தலைவர் வந்து ஒரு பெரிய ஆள், ஆனால் இவர் வீட்டில் வந்து ஒரு காவலுக்கு வேலை செய்கிற ஒரு ஆள் தான் மதுரை வீரன். ஸோ ரெண்டு பேரோட லவ்வையும் வந்து எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்னா என்ன பண்ணணும், நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு வந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தலைவருக்கும் தலைவரோட சொந்தக்காரங்க அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க போகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரை வீரன் அவங்க எல்லாத்தையுமே வந்து ஜெயிச்சிடுறாரு, சண்டையில் ஜெயிச்சிடுறாரு. ஸோ அதோடு அவங்க அதை விட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அவருடைய வீரம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் தெரிய வருது. அதாவது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வீரன். ஸோ அவர் நிறையா திருடங்களை வந்து பிடிக்கிறாரு, ஆடு மாடு திருட இந்த வீட்டை கொள்ளையடிக்கிற எல்லாத்தையும் வந்து அவர் சண்டை போட்டு ஜெயிக்கிறாரு. அவர் ஒரு மிகப்பெரிய வீரன்கிற ஒரு விஷயம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற பெரிய விவசாயி இருக்கட்டும், பெரிய வணிகராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவரை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நீ வந்து எங்கள் கூட தங்கிக்கோ, எங்கள் கூட இருந்து எங்களோட சொத்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, உனக்கு எல்லா சேவைகளும் நாங்கள் செஞ்சிடறோம், உனக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட ராஜாக்கும் வந்து தெரிய வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வீரனை கூப்பிட்டு சொல்கிற, நீ வந்து நகரத்தில் இருக்கிற திருடங்க எல்லாத்தையும் நீ பிடிச்சிரு, உன்னை நான் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மதுரை வீரனும் அங்கே வந்து போகிறாரு. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள் வீட்டிலலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டான்ஸ் ஆடுறவங்களில் தலைமை பெண் இருக்கார் இல்லையா. ஸோ அவங்கள பார்த்தோன்னே மதுரை வீரனுக்கு மறுபடியும் அவங்க மேலே ஒரு லவ் வந்துடுது. ஸோ அவங்களுமே வந்து மதுரை வீரனை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நாட்டோட ராஜாக்கு தெரிய வருது. அதை கேட்டோடனே ராஜாக்கு வந்து பயங்கர பொறாமை, என்னடா இது, நான் ஒரு மிகப்பெரிய மன்னன், நான் இருக்கும்போது அந்த பெண் வந்து மதுரை வீரனை லவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பொறாமை வருது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அவரோட மனசை வந்து கெடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசே நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப நாளாக வந்து திருடனை பிடிக்கிறேன் இன்னும் பிடிக்கல, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வீரன் வந்து அந்த திருடர்களோட சேர்ந்து உங்களோட அரண்மனையை வந்து குறிவைக்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அவரோட மனசை வந்து கலங்கடிச்சிட்றாங்க. ஸோ இதனால் என்னாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் பயங்கர கோபமாயிடுறாரு. இந்த மதுரை வீரனுக்கு வந்து ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்து அவரோட ரெண்டு கை ரெண்டு காலையும் வெட்டி போட்டுறாங்க. ஸோ ரெண்டு கை ரெண்டு காலையும் வெட்டி போட்டதுனால அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து மதுரை வீரனுடைய முதல் காதலி, அதாவது தலைவனோட மகள், அப்புறம் அந்த நாட்டிய பெண்மணி, ரெண்டு பேருக்கும் தெரிய வருது. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வராங்க. ஸோ அவங்க மதுரை வீரன் அந்த நிலமையில பார்த்தோன்னே அவங்க மனசு தாங்க முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி கிட்ட பயங்கரமாக மனம் உருகி வேண்டுறாங்க. ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி அவரை வந்து மறுபடியும் உயிர் பிச்சிடறாரு. அதாவது மதுரை வீரன் மறுபடியும் உயிர் வந்துடுது. ஸோ உயிருக்கு வந்த மதுரை வீரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கையால் அருவால் எடுத்து அவரோட தலையை வெட்டிக்கிறாரு. அதாவது என்னோடய உயிர் வந்து யாரோட கையிலையும் போகக்கூடாது, என் உயிர் என் கையில் தான் போகணுன்னு சொல்லிட்டு அருவால் எடுத்து அவர் தலையை வெட்டிக்கிறாரு. மறுபடியும் இறந்து போயிடுறாரு. ஸோ அவருடைய பாடியை வந்து எரிச்சிடுறாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து அவங்களுடைய ரெண்டு காதலையும் வந்து அந்த பிணத்தை எரிக்கும்போது அவங்களும் அதில் விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நீங்கள் ரொம்ப நாளாக கேள்விப்பட்ட மதுரை வீரனோட கதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மதுரை வீரன் கதையை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாவ் எ குட் டே.